தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தி. தேனி மாவட்டம் வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மகேஷ். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். மகேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணி. வணக்கம் பூமா. அதாவது தேனி மாவட்டத்தில் வந்து பிரசித்தி பெற்ற வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் கோவில் சித்திரை பெருந்திருவிழா இன்று கொடிக்கம்பம் நடுதலுடன் தொடங்கி இருக்குது. அதாவது மதுரை ஆட்சி செய்த வீரபாண்டிய மன்னன் தனது இரண்டு கண்களை வந்து இழந்த போது இந்த இங்கே வந்து இந்த அம்மனுடைய அருளால் வந்து கண் கிடைச்சதுனால இந்த கோயில் வந்து அவர் கட்டியிருக்காருன்றது வரலாறு. இரவும் பகலும் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் பாண்டிச்சேரி கேரள மாநிலம் பக்தர்களும் பல லட்சக்கணக்கான பேர் வந்து இங்கே வந்து நேற்று கண் செலுத்துவாங்க. இந்த திருவிழாவிற்கான கம்பம் நடுதல் விழா வந்து இன்னைக்கு கோலாகலமாக நடைபெற்றது. அதாவது அத்தி மரத்திலான கம்பம் இன்னைக்கு கன்னீஸ்வரமுடையார் கோயில் அருகே இருக்கக்கூடிய முல்லை பெரியாற்றில் கம்பத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செஞ்சு பக்தர்கள் வந்து புனித நீராடி கங்கணம் கட்டி விரதத்தை தொடங்கியிருக்காங்க. அதாவது மாற்று விரித்தலுடன் ஈஸ்வர மூர்த்தியாகி விளங்கும் கம்பத்திற்கு பரிவட்ட பிரதிஷ்டை செய்து சக்தி கொடுத்து கம்பம் நடுதல் நிகழ்ச்சி வெறும் கோலாகலமாக பெண்களின் குலவையுடன் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் முல்லை பெரியாற்றிலிருந்து புனித நீர் எடுத்துட்டு வந்து கம்பத்துக்கு தண்ணி ஊற்றி வணங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து மண்டகப்படி நடந்துகிட்டு இருக்கோம். அதாவது இந்த திருவிழாவுடைய பெருந்திருவிழா வர 9ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இரவு போல நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் அக்னி சட்டி ஏந்துதல், 1000 கண் பானை எடுத்தல், தேத்தாண்டி வேஷம் போடுதல், மாவிளக்கு எடுத்தல் என லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு அம்சமாக ஏராளமான அம்சங்கள் வந்து நிறைந்திருக்கும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடக்கூடிய ராட்டினங்கள், சக்கஸ், பாயஜால நிகழ்ச்சிகள், கிணற்றுக்குள் சக்கரம் இருசக்கர வாகன சாகச நிகழ்ச்சிகள் என்ன வந்து நிறைய நடக்கும். அதேமாதிரி தற்காலிக கடையில் வந்து எப்படியும் ஒரு 1000 தாண்டும். ஒரு வாரத்திற்கு வந்து போக்குவரத்து தடங்களும் மாறும். இந்த ஆண்டு வீரபாண்டி திருவிழா வந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பக்தர்கள் நலன் கருதி கூடுதல் கழிப்பறைகள் உருவாக்கப்பட வேண்டும், ஆங்காங்கே கூடுதல் குடிநீர் வசதி செய்து தர வேண்டும், கூட்ட நெரிசலை தடுக்க ஒழுங்குமுறை நடவடிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பது வந்து சமூக ஆர்வலர்கள், ஆன்மீக சிந்தனையாளர்கள், பக்தர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஷ்.